வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. நீங்க இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் தான் சார். ஒரு நாள் ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். இப்ப நானே வந்து ஒரு 20 பேருக்கு வேலை கொடுத்து 30 பேர் எனக்கு கீழே வேலை பாக்குறேன். சரி சரி. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார். தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் உருவாக்கி பண்ணிட்டு இருக்கேன் சார். நினைப்போம் இந்த திட்டத்தை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இருக்கீங்க இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் தான் சார். ஒரு நாள் ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். இப்ப நானே வந்து ஒரு 20 பேருக்கு வேலை கொடுத்து 30 பேர் எனக்கு கீழே வேலை பார்க்கறேன். சரி சரி. நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பொதுமக்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அஸ்னி வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முகாம் இல்லத்திலிருந்து இந்த நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடம் பேசி வருகின்றார். இந்த திட்டமானது புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக அரசினுடைய திட்டம். 2வது முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களை வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் முழுமையாக வந்து சேர்கிறதா, அதில் ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்கிறதா என்பதை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டமாக இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மார்ச் 6ஆம் தேதி முதல் முறையாக இதுபோன்று பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பட்டு வரக்கூடிய பயனாளிகளை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த திட்டம் எப்படி தெரியும், அதில் எப்படி சேர்ந்திருக்கிறீர்கள், இந்த திட்டத்திலே நீங்கள் முழுமையாக பயன்பெறுகிறீர்களா, அரசு அதிகாரிகள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களா, அதிலே நீங்கள் இந்த அரசினுடைய திட்டத்தை பெறுவதில் வேறு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்பதையெல்லாம் அவர் கேட்டு தெரிந்து கொள்கிறார். அதே போல இன்றைய தினமும் 2வது நாளாக பல்வேறு பயனாளிகளுக்கு வீடியோ கால் மூலமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்டு பல்வேறு திட்டங்கள் குறித்து தற்போது பேசி வருகின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தமிழக முதல்வர் அரசினுடைய திட்டங்கள் மற்றும் சேவைகள் மக்களுக்கு உரிய காலத்தில் சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசு அலுவலரின் பொறுப்பாகும் என்பதை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். எனவே அந்த வகையில் தமிழக அரசு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள், அதே போல மாணவிகளுக்கு தனியாக நலத்திட்ட உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், அதே போல மருத்துவம் பெறக்கூடிய வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு உதவிகள், அதே போல பென்ஷன் தொகை உள்ளிட்ட பலவிதமான உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே நலத்திட்ட உதவிகளும் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்று சேர வேண்டும். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் கடைகோடி கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் முறையாக சென்று சேர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம். அதனை கண்காணிக்கும் பொறுத்து முதலமைச்சரே பல பயனாளிகளுக்கு வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு அவற்றை நேரடியாக கேட்டு அறிந்து வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.